हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल समेल। इन्नैक्कु नम्म मिळगु रसम एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम। नम्म चेनलै सब्स्क्राइब पण्णाधवंगा ओरु सब्स्क्राइब पण्णिडुंग फ्रेंड्स। मिळगु रसम सेय्य ओरु स्पून मिळगु ऐड पण्णिक्कलाम। ओरु स्पून जीरगम सेर्त्तुक्कलाम், नालु पल் பூண்டு, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தோரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன், அதோட நம்ம அரைச்சதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ரசத்துக்கு தேவையான தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசம் எவ்வளோ கூட்டணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ 3 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இதோட வந்து நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ரசம் லைட்டாக ஒரு கொதி வருது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.